எங்கடா நிக்க முடியும், யாரா நீங்க? இதுக்கு போட்டோ எடுத்துட்டு வர ஃபைன் போடுறீங்க, போட்டு மாமியார் வீட வச்சிருக்கீங்க, அடிக்கடி வந்து போலீஸ் மாட்டி ஃபைன் கட்டுறக்கு. ஃப்ரீ ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டர் பாத்து ப்ரோ. ஹாய் பிவிஎஃப், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிலிகுரியில் தாங்க இருக்கோம். சிலிகுரியிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்பூர் அப்படிங்கிற ஊரை பார்த்து கிளம்புறோம். எங்கே போகிறோங்கிறது எக்ஸாக்டாக தெரியாது. கோ ஆன் த ஃப்ளோ, நேற்று எப்படி கிளம்பணுமோ அதே மாதிரி கிளம்பி அங்கங்கே போய் ஒவ்வொரு எபிசோடும் நம்ம வந்து பங்கமாக கொடுக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு அடிபட்டுருந்துச்சு. ஸோ காலில் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் பண்ணிட்டு நம்ம பேண்ட்லாம் போட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் மாதிரி நான் சுற்றியிருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தா, அது இல்லாமல் நம்மக்கிட்டேயே மெடிக்கல் கிட் இருந்துச்சு, அதனால் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையை முடிச்சாட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தங்கியிருந்தோம். ஸோ மூணாவது மாதிரி மேலே அங்கே தங்கியிருந்தோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இத்தனை லக்கேஜையும் நாங்கள் எட்டு போயிருந்தோங்க. ஸோ எட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டு வந்தோம், மூச்சு வாங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷெட்டர் போட்டு நம்ம தானோசியும் யுமிக்கோவையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ செம்ம சேஃபாக பார்த்துக்கிட்டாரு. அண்ட் இந்த பையா தான் நமக்கு பையா சே ஹாய் அச்சுக்குது. ஸோ இதுதான் வந்து மோட்டோ பிளாகர் சிம்பிள், மோட்டோ பிளாகிங் சிம்பிள், பைக் ரைடர் சிம்பிள். ஓகே பையா, ஓகே பையா. ஸோ இங்கே பாருங்க பீஃபு. ஸோ இங்கே தான் நம்ம தானோஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யுமிக்கோ ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ஸோ ஓகே பையோ, இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படின்னு உங்கள் கூட பேசுகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ டாடா, உள்ளே வாங்க போகலாம். பியூஃபு ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. அப்பா இங்கே தாங்க இருந்தோம், ஸ்டே பண்ணோம் நைட்டு. நைட்டு கால் வலிக்கெலாம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணி ரூமே கிடைக்காமல் இருந்தோம், அதுக்கப்புறம் கிடச்சிருச்சுங்க ஒரு வழியாக. நான் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்பூர் அப்படிங்கிற ஊர் போகிறோம். அங்கேருந்து டவாங் வந்து ரொம்ப பக்கங்க, ரொம்ப பக்கம் மீன்ஸ் ஒரு 380 கிலோமீட்டர்ஸ் தான், நம்ம அப்படியே ரீச் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேன்னு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் காய்கறி மார்க்கெட்டாக ரோட்டில் எடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலிகுரி அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஸோ ஹைவேஸ் வந்தாச்சு, ஏரியாச்சுங்க. ஓகே இனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேஸ், யாரும் வந்துடாதீங்கடா, டே வந்துடாதீங்கடா. இங்கே தான் பியூஃப், இதில் ஆக்சுவலாக நம்ம ரைட் விடணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்க, இந்த பாட்னால எப்படி எல்லாரும் ரொம்ப ஸ்வெட்டர்லாம் போட்டு அப்படி இந்த குளிரில் நடுங்கிறாங்கன்னு, எக்ஸாக்ட் அதே மாதிரி தான் பியூஃப். இங்கேயும் எல்லாரும் இந்த டிசம்பர் டைமில் ரொம்ப இந்த ஸ்வெட்டர்லாம் வியர் பண்ணி ரொம்ப அந்த ஊட்டியில் எப்படி நம்ம மக்கள் வாழ்வாங்களோ அந்த மாதிரி தாங்க இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து அப்படியே நைட்லாம் நடுங்குதுங்க. ஒரு 5 மணி ஆனாலே ஃபுல்லாக இருட்டாயிருது, கருகருன்னு இருட்டாயிருது, டார்க் ஆயிருது, 8 மணி 9 மணி மாதிரி வானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர்லாம் வர ஆரம்பிச்சிருது. 6 மணி 7 மணிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஒரே மிஸ்டாக மட்டும்தான் பியூஃப் இருக்குது. இடம் என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒன்றுமே புரியலங்க. இந்த ஊருக்கு கொஞ்சம் அடாப்டாக இருக்குது, நமக்கு ஒரு வாரமாச்சு எடுக்குங்க, அப்போ தான் வந்து நம்ம அடாப்ட் ஆக முடியும். உடனே எடுத்ததே அடாப்ட் ஆகிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் பாசிபிள் இல்லாத விஷயம் தான் பியூஃப். தேங்க்ஃபுல் பையா. எங்க சிக்னல் அங்கதான் இருக்கு, நாங்க அங்கதான் நின்னோம், உங்க கூட பேசிட்டு தான் வந்தேன், நீங்க வேற எந்த சிக்னல் அங்க இல்ல, சம்மந்தமே இல்லாம நிப்பாட்டி போட்டோ எடுக்கிற அப்படிங்க. இல்லை எங்களுக்கு புரியல, சிக்னல் இருக்குன்னா சிக்னலுக்கு கீழே தானே நாங்கள் நிற்கணும், வேறு எங்கடா நிற்க முடியும், யாரா நீங்கள்? இதுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேறு ஃபைன் போடுறீங்களா, போட்டு போ. உங்கள் ஸ்டேட்டுக்கு நான் வரவா போகிறேன், வந்தால் ஃபைனை கட்டிக்கிறேன். யாருங்க இவன் பைத்தியக்காரனுங்களா இருக்கானுங்க? ஆக்சுவலாக சிக்னல்னு ஒன்று இருக்குன்னா அங்கே அந்த வெள்ளைக்கோடுன்னு ஒன்று இருக்கணும், அந்த வெள்ளைக்கோட்டில் நிற்பாட்டவும் வைக்கணும் சரிங்களா. அந்த இடத்துல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, நாங்களும் போயிட்டுருக்கோம், சிக்னலு அங்கே இருக்குது, அந்த இடத்துல அங்கே அந்த ஆள் கீழே தான் நிற்கிறோம், நாங்களும் அங்கே போய் நின்னாச்சு. அப்புறம் எதுக்குங்க சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க? பாருங்க பீஃப், ஐயோ எதுக்குங்க நம்மளை தேவையில்லாமல் காலங்காத்தால் இப்படி ஆரம்பிக்கிறாங்க, என்னங்க ஒன்றும் புரியல பீஃப். சரி என்னமோ பண்ணிட்டு போகிறாரு, ஃபோட்டோ வச்சு ஃபைன் போட்டால் போட்டு போகிறாரு. இந்த இதுன்னா உத்தரகாண்டா வெஸ்ட் பெங்காலா, வெஸ்ட் பெங்காலுக்கு நான் என்ன மாமியார் வீடாக வச்சுருக்கேன், இங்கே அடிக்கடி வந்து போலீஸ் டெபாட்டி ஃபைன் கட்டுறக்கு விடுங்க கிடக்குறாங்க. இங்கே பாருங்க பீஃப், இது ப்ராப்பரான சிக்னல், நான் ஏற்றுக்கிறேன்.
இங்கே வெள்ளக்கோடு இருக்குது, ஸ்டாப் அங்கே சிக்னல், நாங்கள் நிப்பாட்டணும். ஓகே, அங்கே என்ன பீஃப் அப்படி இருந்துச்சு, எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அங்கே எதுவுமே அப்படி கிடையாது. அப்படி இருக்கப்போ எப்படி எங்களை அங்கே வந்து சொல்லலாம்? நாங்கள் திரும்பி பார்த்தா திரும்பி காட்டினோம் உங்களுக்கு, அங்கெல்லாம் யாருமே இல்லை பீஃப். ஆனாலும் கொஞ்சம் கூட சரி விடுங்க, கேட்டால் இதெல்லாம் நம்ம பேசினா நமக்கு கோபம் தான் வருங்க. பீஃபு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வண்டியில் இப்படி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி குட்டி குட்டி பிரச்சனை எங்களோட ரைடை வந்து தடையாக கொடுக்கறதுக்கு நிறையா நடக்குது. ஆனால் நாங்கள் எதையுமே பார்க்காம நாங்கள் எங்களோட எஃபோர்ட் போட்டு போய்கிட்டே இருக்கோங்க. சிக்னல் போட்டிருக்காங்க பீஃபு, நாங்கள் போயிட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க. ஒரு மறுபடியும் ஃபைன் போடுறங்கிற பேரில் யாராச்சும் சொல்லுவாங்க. இதாங்க பங்களாதேஷ் பார்டருங்க, நம்ம இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டரில் நிற்கிறோங்க. இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரியான பங்களாதேஷ்க்கும் நடுவில் போயிட்டுருக்கோம். ஐ மீன் அந்த கோர்ட்டில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். மேப்பில் பார்த்தா அப்படியே தெரியுதுங்க. இப்போ வந்து பாருங்கள், இங்கெல்லாம் வந்து இந்த லாரியெல்லாம் வந்து பங்களாதேஷ் இன்சைடு போகிறது வெளியே வர்றது இந்த மாதிரிலாம் நிற்கிறாங்க. நம்ம வந்து மைக்ரேஷன் ஆஃபீஸ் வந்து இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம இன்டர்நேஷ்னல் ரைடு போகணும் இல்லைங்க. ஸோ அப்போ என்ன பேப்பர் வேணும், என்ன ப்ராசஸ், எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம போய் கேட்டலாம். நம்ம இந்த வருஷத்தில் எவ்வளோ லக்கின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பார்டர் இப்போ இந்தியாவிலேருந்து சைனாவை பார்த்துட்டோம், சைனாவை பார்த்துட்டோம் இல்லை இன்னி பார்க்க போகிறோம், ஏன்னா டவாங்கிலிருந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பார்த்தாச்சு, இப்போ பங்களாதேஷ் பார்த்தாச்சு, நேற்று நேபாள் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 4 கண்ட்ரியை இந்தியாவிலேருந்தே, இந்தியாவோட எச்சிலிருந்து எல்லா கண்ட்ரியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு நம்ம போக முடியலனாலும் போகிறக்குண்டான ஆசைக்காக அந்த இடங்களையாச்சும் நம்ம பார்க்குறோம்ல பீஃபு. அட்லீஸ்ட் அந்த மாதிரியாச்சும் நம்ம மனசை தேத்திக்கலாங்க. என்னங்க இங்கே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குங்க, ஐயோ. இவருதாங்க நம்ம வந்து வாங்க, நானே உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன். நாங்க அங்க பாருங்க பீஃபு, அதுதான் என்கொயரி பையா, இமிக்ரேஷன் என்கொயரி என்கொயரி. அதுதான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டருங்க, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் பார்டர் அதுதான். இங்கேருந்து பார்க்கலாம் பீஃபுங்க. வா, எக்ஸ்பெக்டே பண்ணல, சீக்கிரம் இந்த இடத்த தாண்டி நம்ம போகணுங்க. ஸோ இதுதான் வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸ் ஆமாங்க. இங்கே போய் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கடுத்து அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் பீஃபு. வாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போங்க. பீஃபு இதாங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸு, நான் இங்கே போய் கேட்டோங்க இந்த மாதிரி என்னங்க பண்ணலாம் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டோம். அவங்க இப்படியே போயிருங்க ப்ரோ, இப்படி போயிருங்க. நாங்கள் கேட்டோம், விளாட்றாங்க. இது இமிக்ரேஷன் ஆஃபீஸாக இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே கிளம்பிடலாம் பீஃபு. இங்கே தாங்க வந்து இந்தியா பார்டர், இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் பார்டருங்க. இங்கே நின்று தான் பீஃபு, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஆனால் இங்கே பாருங்க, டூ வீலர் செலவுடு இல்லை, ரிக்ஷா தான் ஒன்லி டிரான்ஸ்போர்ட் வழியாக, அங்கே லாரி வழியாக அந்த மாதிரி போகிறாங்க. எந்த வெஹிக்கல்ஸும் டூ வீலர் எதுவும் அலவுடெல்லாம் இல்லைங்க இந்த ஏரியாவில். ஆஹா, இன்சைட் நை ஃபோட்டோ, ஏ ஃபோட்டோ ஓகே பையா. நேம் நேம் நாம் மேரா பிக்கி குமார், பிக்கி குமார் ஓகே பையா. ஓகே, தேங்க்யூ பையா, தேங்க்யூ ஸோ மச். இதாங்க பார்டர் செக்யூரிட்டி லைனு, தேங்க்யூ விசிட் அகேன்னு போட்டிருக்காங்க பீஃபு. வண்டியை ஓரமாக போட்டுட்டு அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பீஃபு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து இதாங்க பங்களாதேஷ் பார்டர், இங்கே தான் நின்றுருக்கோம். இது வந்து ஏதோ ஊர் போட்டிருக்காங்களே, என்ன ஊர், புல்பரி அப்படிங்கிற பார்டர் தாங்க இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அலவுடு கிடையாது, டூ வீலர்ஸ் போகிறக்கும் ஃபோர் வீலர்ஸ் போகிறப்போ. ஆனால் மற்ற பக்கம் கொல்கத்தாலேருந்து ஒரு சில இடத்துலேருந்து அலவுட் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து டூ வீலர்ஸ் போக முடியாது, டிரான்ஸ்போர்ட் இது வழியாக மட்டும் போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்ஷா வரும், இங்கே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் வந்து முடிச்சு போட்டு, பங்களாதேஷ்லேருந்து வரவங்க இமிக்ரேஷன் முடிச்சு இங்கே வந்து ரிக்ஷாவில் எடுத்து போயிடுவாங்க. அங்கே அதே மாதிரி போகிறவங்க இங்கேருந்து அது அங்கே இருக்குங்க, நான் உங்களை காட்டுறேன் பாருங்க. இப்போ அந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு போர்டு, அங்கே ஆட்டோலாம் தெரியுது அவங்களுக்கு, காரு
ஆட்டோ. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இங்கேருந்து அங்கே வரைக்கும் ரிக்ஷாலையும் சிலர் போகிறாங்க, நடந்து போகிறாங்க, போய் அங்கேருந்து பங்களாதேஷோட வண்டியை பிடிச்சி அவங்க அவங்க ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இங்கேருந்து அந்த பக்கம் போய் அவங்கவுங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போ ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களோட இருங்க ஒரு செகண்ட் லாரி போகணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு டாக்ஸஸ் எல்லாம் அதிகமாக வாங்குறதில்ல. நம்மளை மாதிரி மோட்டோ பிளாகிங்கோ இல்லை கார்லையோ போகணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு வந்து கார்னட்டிவ் பேசஞ்சர் கொஞ்சம் அதிகமாகவே பணம் கட்டுற மாதிரி வருதுங்க. அதனால் நம்ம பேசியிருக்கோம். ஸோ நம்ம இந்தியன் எம்எஸ்சியில் தமிழ்நாடில் நமக்குன்னு ஒரு எம்எஸ்சி இருக்காங்களாம், அவங்கள வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்டரில் நிற்கிறோங்க, அதாவது பாகிஸ்தான் பார்டரில் எதுக்குன்னு நின்றோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பங்களாதேஷ் பார்டரில் நிற்கிறோம். பீஃபு ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனா பார்டரில் நிற்போம். ஒவ்வொரு இடமும் பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ரிட்டர்ன் வரப்போ பார்த்திங்கன்னா நேபாள் பார்டர் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். பீஃபு பீஃபு நமக்கு வந்து சார் தான் ஹெல்ப் பண்ணார் இங்கே பார்டரில் நின்று பிக் எடுக்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ் டு மீட் யூ சார், தேங்க்யூ சார். ஸோ இவர் தாங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்ணி எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுத்து விட்டார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பீஃபு. சரி ஓகே பீஃபு, வாங்க ஃபோட்டோ பிளாகிங் பண்ணிவிட்டு நம்ம பேசுவோம். அந்த இடத்த தாண்டி அப்படியே திரும்ப போயிட்டுருக்கோங்க நம்ம அவுட்ருக்கு. இங்கே பாருங்கள் நம்ம ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அங்கே அங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இருக்காது, ஏன்னா நம்மளோட பங்களாதேஷ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான். நம்ம எல்லோரும் போயிட்டு வர அங்கே அந்த மக்கள் இங்கே இருப்பாங்க, இந்த மக்கள் அங்கே இருப்பாங்க. ஒரு ரொம்ப ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ரொம்ப செக்யூரிட்டிக்காக ஆள் இருப்பாங்க. ஆனால் மற்றபடி ரொம்ப நம்ம இந்த பாகிஸ்தான் பார்டரில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க பீஃபு. இப்போ வந்து நம்ம அவுட்ரு அப்படியே கிளம்புறோங்க. இப்போ இங்கே பாருங்களேன் நிறைய லாரி நிற்கும். ஒவ்வொரு லாரியும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பிபி அப்படிங்கிறது பங்களாதேஷ் தாங்க. வர்றப்போ செம்ம ஹாப்பி பிஎஃப். நம்ம வந்து என்னடா ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் ரீச் ஆகிருக்கோங்க. அந்த பார்டரில் நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அதை நினைக்கும் போது உண்மையிலே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. பங்களாதேஷ் பார்டரை பார்க்கும்போது பா அப்படின்னு இருந்துச்சு. பங்களாதேஷ் பார்டர் பிஎஃப், பங்களாதேஷ் பார்டர் நினச்சி பார்க்கும்போதே வேற லெவலில் இருக்கலைங்க. ஆமாம் பிஎஃப் சீரியஸாக பங்களாதேஷ் பார்டர் நினைக்கும் போது கும்முன்னு இருக்குங்க. அப்பா டே பங்களாதேஷ் பார்டர் டாடே அப்படின்னு இருந்துச்சுங்க. வேற லெவலுங்க, வேற லெவலு. இங்கே பாருங்க பீஃபு, இது வந்து ஒன் வே. இங்கேருந்து இங்கே ஏறுறீங்க, இவங்களை யாரும் பிடிக்க மாட்டாங்க. சிக்னலை ஓ போட்டு அந்த ஒரு ஓவில் அந்த பக்கம் ஏச்சு ஒரு மனுஷன் கண்ணுக்கே தெரியாத சிக்னலை, நீ சிக்னலை பார்க்கலையான்னு கேட்டு இது பண்ணுறாங்க பீஃபு. ஓகே பையா, இங்கே நின்றுக்கோங்க, அப்போ தான் திரும்ப முடியும்னு இங்கே இந்த பையன் இங்கே அனுப்பிச்சுட்றாங்க போலீஸ்காரங்க. அப்படி நமக்கு ஃபைன் போடுறாங்க. இங்கே பாருங்கள் யாருமே சிக்னலில் நிற்கிறதில்லை இவங்கெல்லாம். கடைசியில் நம்ம பேசுகிறாங்க. இருந்தாலும் பீஃப் என்னமோ இந்த பங்களாதேஷ் பார்டர் வந்துட்டு போயிட்டோங்க. அது வரைக்கும் ஹாப்பி பீஃப். பீஃப் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சுங்க. எப்படியும் சாப்பிட்டு வண்டி எடுக்கிறதுக்கு இன்னொரு 1/2 hour ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பீஃப். பீஃபு சாப்பிட்றதுக்கு இந்த ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். ஸோ நான் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். நான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோக்காக நாளைக்கு உங்களுக்காக வீடியோ காத்திருக்கும். மறக்காமல் வந்து பாருங்கள் ஃபுல் வீடியோவை. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆலில் போட்டுக்கோங்க. இங்கே எப்படி நார்த் இந்தியன்ஸ் எங்களுக்கு அவங்களோட ஃபுல் சப்போர்ட் தந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை வீடியோலையும் கமெண்ட்ஸ்லேயும் வியூஸ்லேயும் ப்ளஸ் நேரில் வந்தால் அதுலேயும் காட்டுங்க. ஸோ அவ்வளோதான் பீஃப். இதோட இந்த வ்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். நான் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். ஸோ டாட்டா, லவ் யூ, டேக் கேர், பை.